Hi friends, welcome back to my channel. This is MPS again. Guys, இன்னைக்கு வந்து நான் ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெலோடியஸான ஒரு பேர்ட் வந்து பார்க்க போகிறேன். என்ன மெலோடியஸ் அப்படின்னா கியூபன் மெலோடியஸ் ஃபின்ச். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கியூபன் ஃபின்ச்சை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி மெலோடியஸ் அப்படின்னா நிறைய பேர்டு வந்து சிங் பண்ணுற பேர்டு வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுலேயும் வந்து வெரி ஸ்பெஷல் பேர்டு வந்து பார்த்திங்கன்னா கேனரி ஃபின்ச்சஸ் தான். ஸோ இன்டோரில் அண்ட் அவுட்டோரில் எல்லாத்துலேயுமே கேனரி ஃபின்ச்சஸ் வந்து சிங்கிங் பர்பஸ்க்காக தான் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கேனரி இல்லாமல் வேறு ஃபின்ச்சஸில் எந்த மாதிரியான வெரைட்டியில் வந்து நீங்கள் அதிகமாக சிங் பண்ணுற பேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கியூபன் மெலோடியஸ் ஃபின்ச் தான். இந்த கியூபன் மெலோடியஸ் ஃபின்ச் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக சிங் பண்ணுற ஒரு பேர்டு ஃப்ரெண்ட்ஸ். 24/7 வந்து இது லைட் இருக்கும்போது கண்டிப்பாக சிங் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பேர்டு. அண்ட் இந்த பேர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்து இதை பற்றி ப்ரீடிங் விஷயங்கள்லாம் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதெல்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த மெலோடியஸ் ஃபின்ச்சஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட சாங் தான். இது வந்து மெலோடியஸாக எனி டைம் வந்து சிங் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் செகண்ட் வந்து இதோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட பியூட்டிஃபுல்லான பிரைட்டான அந்த கலர் தான், அந்த பாடியில் இருக்கிற பிரைட் கலர்ஸ் ஃப்ரெண்ட். ஸோ அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ லாங்லேருந்து பார்த்தீங்கனாலும் இந்த கியூபன் ஃபின்ச் வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக தெரிகிற ஒரு பேர்டு. அண்ட் அது மட்டும் இல்லை, இன்னொரு தேர்ட் அட்வான்டேஜ் வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் வந்து இந்த பேர்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதோட சைஸ் நான் சொல்வேன். ஸோ ரொம்பவே சின்ன சைஸு. ஸோ வேக்ஸ்பில்ஸுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் அவ்வளோதான். மற்றபடி இது வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் வேக்ஸ்பில் கூட விட்டால் கூட அவ்வளோ சின்னதாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு க்யூட்டான ஒரு பேர்டு பற்றி தான் இன்றைக்கி பார்க்குறோம். இந்த பேர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கேப்டிவிட்டியில் இந்த பேர்டு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ கேப்டிவிட்டியில் நீங்கள் ஈஸியாக ப்ரீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஒன் மோர் திங், இந்த பேர்டை பற்றி நான் ஒரு ப்ளஸ் விஷயம் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த பேர்டு வந்து ரொம்பவே வந்து ஹியூமன் ஃப்ரெண்ட்லி. நீங்கள் வந்து இந்த பேர்டு கிட்ட போனீங்கன்னா கூட அவ்வளோ ஃபியர் ஆகாது, ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக உங்கள் க்ளோஸாக வந்து கிட்ட கிட்ட வரும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனலாக ரொம்ப பிடிச்ச பேர்டு வந்து இந்த கியூபன் ஃபின்ச். அண்ட் இந்த பேர்டு வந்து ஒன் ஆஃப் த சூட்டபிள் கேஜ் ஃபார் வந்து நீங்கள் இன்டோரில் வச்சுக்கிற பேர்டு. ஸோ நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க இல்லை இன்டோரில் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு பேர்டு வந்து இந்த பேர்டு நான் சொல்வேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம பேர்டு வளர்க்குறதே வந்து அதோட சவுண்டுக்காக தான். ஸோ அதுங்க வந்து எந்த மாதிரி க்யூட்டான சவுண்ட் கொடுக்குது அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷன் ஃபீல் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக இந்த பேர்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏமாற்றது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக சிங் பண்ணுற ஒரு பேர்டு. ஸோ ரொம்பவே ரிலாக்ஸேஷனாக இருக்கும் இந்த பேர்டு இருக்கும்போது. அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா இந்த பேர்டு வந்து நீங்கள் ஒரு 3 feet கேஜிலே வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து ப்ரீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோ க்யூட்டாக சின்ன சைஸ் இருக்கனால உங்களுக்கு 3 feet வந்து ரொம்பவே எனஃபான ஒரு சைஸ்னு நான் சொல்வேன். அண்ட் இந்த பேர்டு வந்து மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக அவைலபிள் இல்லை, பட் இருந்தாலும் இப்போ கேப்டிவிட்டியில் கொண்டு வந்ததுனால நிறைய ப்ரீடர்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து ஜெண்டர் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். மேலுக்கு வந்து அந்த நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட்டான ஒரு எல்லோ கலர் இருக்கும். ஸோ அதுதான் வந்து மேலு. ஃபீமேல் வந்து லிட்டில் டல் கலர் தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தோன்னே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் மேல் அண்ட் ஃபீமேலு. அண்ட் இந்த பேர்டு நான் எல்லா பேர்டுக்கும் சொல்கிற மாதிரி தான். ஸோ கண்டிப்பாக வந்து 2 to 3 years வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த பேர்டு வந்து நீங்கள் பேரண்டியல் கேரோட ப்ரீட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த பேர்டுக்கு கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி தான் ஆர்டிஃபிஷியல் செட்டப்ஸ் எல்லாமே வச்சுன்னா ரொம்பவே க்யூட்டாக வந்து இது வந்து அண்ட் ஆக்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லை சின்ன சின்ன பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேஜுக்குள்ளே கொடுங்க. ஏன்னா அவங்க சின்ன பேர்டுனால ரொம்பவே ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் அண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக உள்ளே வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி டயட் எடுத்துப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டைப் ஆஃப் சீட் மிக்ஸ் கொடுத்தாலும் சரி, நீங்கள் எல்லா எக் ஃபுட் கொடுத்தாலும் சரி, நீங்கள் மீல் வார்ம்ஸ் கொடுத்தாலும் சரி, எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ணுறவங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து இன்டேக் நல்லாவே எடுப்பாங்க. ஸோ ரொம்ப ஆக்டிவான பேர்டுன்றதுனால ரொம்ப நல்லாவே வந்து டயட் வந்து எடுப்பாங்க, நிறையவே ஃபுட் எடுப்பாங்க. இந்த பேர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே வேணால் கேஜ் ப்ளேஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஹியூமன் கூட ரொம்பவே அட்டாச்சாக இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் எங்கே வேணால் உங்களுடைய பெட்ரூமில் கூட நீங்கள் வந்து நிறைய பேர் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு சிங் வந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்க. அண்ட் இந்த பேர்டுக்கு வந்து நான் கேஜி சைஸ் சொல்லிட்டேன். இப்போ நெஸ்ட் பாக்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பேர்டு வந்து ரொம்பவே ஹைட்டில் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு கேஜ் வச்சுருக்கீங்க, அதோடய டாப்பில் வந்து நீங்கள் நெஸ்ட் பாக்ஸ் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே போக மாட்டாங்க. ஸோ டாப்புக்கும் பாட்டமுக்கும் நடுவில் சென்டரில் வைங்க. அண்ட் அதை சுற்றி நிறைய புஷ்ஷஸ் வைங்க. யூஸ்வலாக இவங்க வந்து புஷ்ஷஸில் தான் வந்து நெஸ்டிங் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட் வந்து ஓனாக நெஸ்டிங் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து கேப்டிவிட்டியில் கொண்டு வந்துட்டோம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு ஆஃப் ஓப்பன் பாக்ஸ் வைங்க. ஸோ ஆஃப் ஓப்பன் பாக்ஸில் கண்டிப்பாக இவங்க ப்ரீட் ஆவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இவங்க ப்ரீடிங் சீசனில் மட்டும் ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே செக்யூராக இருக்கும்னு நினைப்பாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் நெஸ்ட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு 2-3 நெஸ்ட் பாக்ஸ் வைங்க. ஏன்னா வந்து ஒன்ஸ் நெஸ்ட் பாக்ஸில் ஃபுல்லாக நெஸ்டிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம்
அவங்க சடனாக வந்து வேற ஒரு நெஸ்ட் பாக்ஸுக்கு உடனே வந்து மூவ் ஆவாங்க. பிகாஸ் அங்கே கொஞ்சம் அதுங்களுக்கு அன்சேஃபாக ஃபீல் பண்ணால் கூட இவங்க வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ப்ரீட் ஆக மாட்டாங்க. ஸோ அது ஒரு இஷ்யூ தான் இவங்ககிட்ட. அண்ட் நீங்கள் நெஸ்ட் பாக்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல வைங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு நெஸ்ட் பாக்ஸ் வச்சிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் புஷ்வசாலை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரீட் ஆவாங்க. ஏன்னா என்கிட்ட வந்து நான் ஒரு நெஸ்ட் பாக்ஸ் தான் வச்சுருந்தேன். அண்ட் கண்டிப்பாக வந்து நான் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருப்பேன் எப்பயுமே. ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்க சக்ஸஸாக ப்ரீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நார்மலாக வந்து மேல் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக எல்லா பேர்டு மாதிரியும் தான் இவங்க வந்து ஒரு நெஸ்டிங் மெட்டீரியலில் எடுத்துக்கிட்டு ஜம்ப் பண்ணி ஸோ ஈஸியாக மேட் ஆவாங்க. அண்ட் இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நெஸ்டிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இவங்க வந்து எக் லே பண்ணுவாங்க. ஸோ இங்கே தான் வந்து இந்த கியூபான் ஃபின்ச்சஸோடைய ஒரு சின்ன நெகட்டிவ் இருக்குன்னு நான் சொல்லுவேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கியூபான் ஃபின்ச்சஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க எக் வந்து பார்த்திங்கன்னா 2 to 4 எக் மட்டும்தான் மேக்ஸிமம் வைப்பாங்க. ஸோ இனிஷியலாக வந்து 1 to 3 இயர்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க 2 to 3 எக்ஸ் தான் வைப்பாங்க. ஒன்ஸ் இது ரொம்ப அடல்ட் ஆச்சு, ஒரு 3 இயர்ஸ் அபோவ் போனால் மட்டும்தான் வந்து இவங்க வந்து மேக்ஸிமம் 4 எக்ஸ் வரைக்கும் வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது ஒன்று தான் வந்து நான் எனக்கு தெரிஞ்சு வந்து இவங்க கியூபான் ஃபின்ச்சஸ்கிட்ட வந்து கொஞ்சம் நெகட்டிவ் நான் சொல்வேன். அண்ட் அது மட்டும் இல்லை, இவங்களோட எக் வந்து நார்மல் ஃபின்ச்சஸை விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் லைட்டு க்ரீனிஷ் ப்ளூ இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக வந்து காக்காவோட முட்டை சில பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு க்ரீன் இருக்காது, பட் அதே மாதிரி தான் லைட் க்ரீன் இருக்கும். அண்ட் மேலே வந்து பிளாக் டாட்ஸ் இருக்கும். ஸோ யூஸ்வலாக இந்த கியூபான் ஃபின்ச்சஸ் மட்டும்தான் நான் பார்த்ததில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் டிஃப்ரெண்ட்டான ஒரு எக் வந்து நான் பார்த்துருக்கேன். யூஸ்வலாக வந்து கனரி எக்ஸ் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் ரொம்ப ஸ்மால் சைஸ் எக் தான், பட் ஆனால் வந்து அந்த மாதிரி பேச்சஸ் வந்து மேலே சின்ன சின்ன பிளாக் டாட்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வச்சே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கியூபான் எக் வந்து. அண்ணா எல்லா பேர்டுக்கும் சொல்கிற மாதிரி தான், திரும்பவும் அதே தான் ரிப்பீட் பண்ணுவேன். ஸோ எப்போது நீங்கள் எக்ஸாட்டிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக கண்டிப்பாக 2 கிளச் வந்து நீங்கள் வந்து ஃபோஸ்டரி போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு சேஃபு. அது மட்டும் இல்லை, நீங்கள் இனிஷியலாகவே நீங்கள் வந்து பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இயர்ஸில் வந்து ப்ரீடிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது பேர்ட்ஸ்க்கு வந்து அந்தளவுக்கு மெச்சோர்டு பேரண்ட்டாக இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம வந்து எப்பயுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு 2 ப்ரீடிங் வந்து நம்ம கண்டிப்பாக ஃபோஸ்டர்கிட்ட போக வேண்டியதாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் ஃபோஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெங்காலிக்கிட்டே நார்மலாக வந்து இந்த எக் வைக்கலாம். ஏன்னா இதோட எக் சைஸ் வந்து பெங்காலி எக்கோட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ அதனால் இஷ்யூ இல்லை ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்வலாக வந்து வேக்ஸ்பில் எக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பெங்காலி ஸ்பாயில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா பெங்காலியோட எக்கை விட வந்து ஜீப்ரா ஃபின்ச் ஐ மீன் காமன் வேக்ஸ்பில்ஸ் அண்ட் வேக்ஸ்பில்ஸோடைய எக்ஸெல்லாம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து சிக் ஹேச் ஆகும், பட் ஆனால் ஹேச் ஆனதுக்கப்புறம் ஃபீட் பண்ணுறதுக்கு வந்து பெங்காலி ரொம்ப கஷ்டப்படும். ஸோ இந்த கியூபானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. ஸோ கண்டிப்பாக வந்து பெங்காலி ஃபின்ச்சஸோட எக்கோட கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் பெங்காலிக்கிட்ட வச்சிங்கன்னா உங்களோட சிக்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் வந்து இப்போ தான் எக் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து என்கிட்ட ஹேச் ஆயிருக்கு. நான் இப்போ தான் வந்து பெங்காலிக்கிட்ட கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக என்னோடய சிக் வந்து ஹேச் ஆச்சுன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நான் சிக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லை, நான் வந்து எக் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் வீடியோவில். ஸோ எக் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அதை பாருங்கள். அண்ட் இந்த கியூபான் ஃபின்ச்சஸில் வந்து நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம ஒரு பேர்டு வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 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 1 மந்த் வந்து நம்ம வந்து பேர்டு வந்து என்ஜாய் பண்ணுவோம், அது கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து 2nd மந்த்லேருந்து நமக்கு கொஞ்சம் வந்து ப்ரீடிங் ஆகாதா அப்படின்ற ஒரு 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 இது ஸ்டார்ட் ஆயிரும். பட் இந்த கியூபான் ஃபின்ச்சஸ் ஒரு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீடிங் ஆனாலும் ஆகலனாலும் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து அதை வந்து ப்ரீடிங்கை பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டிங்க. ஏன்னா அந்த பேர்டோட ஆக்டிவ் அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும். பேர்டு வந்து ஒரு இடத்துல வந்து ஹோல்ட் பண்ணி நிற்காது, எங்கே பார்த்தாலும் க்ளைம் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் வந்து ஒரு 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 உங்களோட வீட்டு ஹாலில் நீங்கள் சென்டரில் வந்து ஒரு பெரிய கேஜ் வச்சு ஸோ இந்த கியூபான் ஃபின்ச்சஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து இன் ஃபியூச்சரில் கண்டிப்பாக வந்து நான் இன்டோரில் வளர்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த கியூபான் ஃபின்ச்சஸ் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் இந்த கியூபான் ஃபின்ச்சஸும் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் லெவலில் நிறைய வந்து கிரவுண்ட் லெவலில் இறங்கி வந்து ஸ்பீசியஸாக வந்து இருக்கணும்னு ஆசைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து நீங்கள் கிரவுண்ட் லெவலில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்ளோர் மேட்டு போட்டு வைங்க. அப்படி இல்லைனா கண்டிப்பாக வந்து நீங்கள் புஷஸ் அந்த மாதிரிலாம் கீழே வந்து போட்டு வச்சிங்கன்னா அது கீழே வந்து மேயறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் மோஸ்ட் வந்து நான் எல்லா பேர்டுக்குமே நான் அது மாதிரி தான் நான் பண்ண சொல்வேன். ஏன்னா வந்து நீங்கள் பாட்டமில் வந்து நீங்கள் வந்து மிஷ் கேஜ் வச்சுருக்கீங்க இல்லை சைனா கேஜ் வச்சுருக்கீங்கன்னா அந்த கம்பியில் வந்து உட்கார்ந்து அது எழுந்து போகிறதுக்கே வந்து அதுங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே வந்து நீங்கள் ஃபோர்மேட் போட்டுருங்க. அப்படி இல்லைனா நியூஸ் பேப்பர்ஸ் வச்சு அட்லீஸ்ட் போட்டு வைங்க. ஏன்னா யூஸ்வலாக வந்து அந்த பூப்பு வந்து வர்றதுக்கான ட்ரே வந்து நம்ம கீழே வைப்போம். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம வந்து ஓப்பனில் வைக்கிறோம். பட் இந்த மாதிரி ஒரு சில ஸ்பீசிஸ் இந்த ஒரு சில ஃபின்ச்சஸ்க்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் கீழே வந்து பாட்டம் வந்து ஏதாவது ஒரு ஃபோர்மேட் போட்டு தான் ஆகணும்.
அண்ட் இந்த கியூபன் பிஞ்சஸ்க்கு வந்து நான் பர்சனலாக வந்து உங்களுக்கு சஜஷன் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் கேஜியோட ஒரு 3 சைஸ் வந்து நீங்கள் ஒரு மிஷ் ஒரு க்ரீன் மிஷ் அந்த மாதிரியால் வந்து நீங்கள் ஐ மீன் க்ரீன் ஷேடால் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் ஓப்பன் கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா அது இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், கொஞ்சம் ப்ரைவசி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக வந்து ப்ரீடிங் அட்டைன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நான் சொல்வேன். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஸோ இது ப்ரீடிங்கும் வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே பேரண்டியல் கேர் நல்ல பேர்டு தான். ஒன்ஸ் வந்து இது 2 இயர்ஸ் அட்டைன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ரீடிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எக்லே பண்ணி அதுவே வந்து சிக்ஸ் வந்து காப்பாற்றி கொண்டு வரும். அண்ட் இந்த பேர்டு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இது கண்டிப்பாக வந்து ஒரு பேர்ட் சிங்கிங் லவர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக அது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா ஃபுல்லாக நாய்ஸியாக சவுண்டாக வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதோட சவுண்ட் வந்து நீங்கள் மற்ற பேர்டு மாதிரி ரொம்பவே ஹார்ஷாகவும் இருக்காது, ரொம்பவே மெலோடியஸாக இருக்கும். அதனால தான் இது பேரே வந்து கியூபன் மெலோடியஸ் ஃபின்ச்னு சொல்கிறாங்க. அவ்வளோ க்யூட்டாக அண்ட் வெரி வெரி ரிலாக்ஸிங்காக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த கியூபான் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட் வந்து இந்த சிங்கிங் பேர்டில் வந்து நான் நிறைய ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி க்ரீன் சிங்கர் ஃபின்ச்சும் இந்த கியூபான் ஃபின்ச்சும்னா வந்து நீங்கள் நிறைய இன்டோரில் வைக்கிறதுக்கான பெஸ்ட் பேர்டு. ஸோ உங்களுடைய சவுண்ட் வந்து ரொம்பவே உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 2 பேர்டு தான் நான் சஜஷன் பண்ணுவேன் பர்சனலி. அண்ட் இந்த பேர்டை பற்றின விஷயங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லை, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. ஸோ நான் கண்டிப்பாக வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன் ஃபியூச்சர்லேயும் வந்து நிறைய போர்டு உங்களுக்காக வந்து நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போது இந்த கியூபான் மாதிரி வந்து இன்னும் நிறைய டைப் ஃபின்ச்சஸ் வந்து இப்போது மார்க்கெட்டில் வந்து புது புது ஃபின்ச்சஸ்லாம் வந்து இப்போ வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேர்ட் லவர்ஸ் இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு போர்டு வாங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜஸ்ட் அப்படியே பே பண்ணிட்டு வாங்காதீங்க, அந்த போர்டு ப்ரீட் பண்ண முடியுமா அப்படின்னு அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய போர்டு வாங்கிட்டே தான் இருக்காங்களே தவிர அந்த போர்டை ஒரு போர்டு வாங்கி அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு ப்ரீடு எடுத்து அவுட்புட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அடுத்த போர்டோ இல்லை அடுத்த மியூட்டேஷன்ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நான் பர்சனலாக வந்து சஜஷன் பண்ணுறேன் உங்களுக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.